திருட போன இடத்துல பொருட்களை எல்லாமே திருடிட்டு அங்கே படுத்திருக்கக்கூடிய பெண்ணின் மல்லிகைப்பூ வாசத்திற்கு மயங்கிய திருடனை பற்றி தான் பார்க்க போறோம். வேலூர் மாவட்டம் கொசப்பேட்டை சேர்ந்தவர் தான் சந்திரன். இவருக்கு 30 வயது ஆகுது. பாண்டிச்சேரியில இருந்து திருடு போன மொபைல் போன்களை வாங்கி விற்பனை செய்யறதுதான் இவரது வேலை. தற்போது ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டு இருப்பதால வருமானம் இல்லாம கடும் சிரமத்திற்கு உள்ளா இருக்கிறாரு. இந்த சூழ்நிலையில தான் இவருக்கு எளிதாக பணம் சம்பாதிக்கணும்னா திருடலாம் அப்படின்னு எண்ணம் வந்திருக்கு. கொசப்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய பெரிய பங்களா வீட்டுல வெள்ளிக்கிழமை இரவு சுவரேறி குதிச்சிருக்கிறாரு. இரவு நேரம் எல்லாருமே தூங்கிட்டு இருந்ததால பின்பக்க கதவை உடைச்சிட்டு வீட்டுக்குள்ளேயும் போயிட்டாரு. தனக்கு தேவையான எல்லா பொருட்களையுமே தான் கொண்டு வந்த கைப்பையில எடுத்துட்டாரு. எடுத்தது மட்டும் இல்லாம சமையல் ரூம்ல போய் மிச்சம் இருக்கக்கூடிய சாப்பாடுகளையும் ஒரு பிடி பிடிச்சிருக்கிறாரு. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் கட்டி வச்சிருக்கக்கூடிய பொருட்களை எல்லாமே எடுத்துட்டு போயிடலாம்னு இருக்கும் போதுதான் ஒரு ரூம்ல இருந்து மல்லிகைப்பூ மனம் வந்திருக்கு. மல்லிகைப்பூ மனம் வந்ததுமே முகர்ந்து மூடு மாறின சந்திரன் அந்த ரூம் கதவை திறந்து உள்ள போயிருக்கிறாரு. அந்த ரூம்ல கணவன் மனைவி இருவரும் ஆடை இல்லாம அசந்து தூங்கிட்டு இருந்திருக்காங்க. மனைவி தலையில மல்லிகைப்பூ இருந்திருக்கு. மனைவியை பார்த்து ரசிச்சது மட்டும் இல்லாம அவங்க உடம்புல சில அங்கங்களையும் தடவி விட்டு இருக்கிறாரு. அசந்து தூங்கிட்டு இருக்கக்கூடிய மனைவியோ இது எதையுமே கண்டுக்கல. அங்கேயே சிறிது நேரம் அந்த மனைவியை பார்த்தபடியே இருந்திருக்கிறாரு. மனைவியை தடவி விட்டுட்டு உடம்பு சூட்டுக்கு உண்ட களைப்புல அங்கேயே தூங்கிட்டாரு. அதிகாலையில மனைவி எந்திரிச்சு பார்க்கும் போதுதான் அது வேற ஒரு நபர்னே தெரிய வந்திருக்கு. அதற்கப்புறம் கத்தி கூச்சல் போட்டிருக்கிறாங்க. கணவனோ அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களும் ஓடி வந்திருக்கிறாங்க. பிறகு அந்த திருடனை பிடிச்சு காவல் நிலையத்துல ஒப்படைச்சிருக்காங்க. அதற்கப்புறம் விசாரிக்கும் போதுதான் ஏற்கனவே பல திருட்டு வழக்கிலையும் பாலியல் வழக்கிலையும் சம்பந்தப்பட்ட விஷயம் தெரிய வந்திருக்கு. திருடு போன இடத்துல ஏற்பட்ட சபலத்தால தற்போது சிறையில் இருக்கக்கூடிய சந்திரனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.